श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय च राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् அழ்வானுடைய ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் இன்றைய தினம் 40வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். इच्छा विहार विधये विहितान्यमोनि सात्वद्विभूति लवलेश कलायुतां सः या वै न जातु परिणाम पदास्पदं सा कलहतिगा तव परामहती विभूतिः. इच्छा विहार विधये विहितान्यमुनि स्यात् त्वद्विभूति लवलेश कलायुतांशः या वै न जातु परिणामपदास्पदं सा कालातिगा तव परा महती विभूतिः. இதிலிருந்து ஆரம்பிச்சு நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தினுடைய பெருமையை சொல்ல இருக்கின்ற, இதுக்கு முன்ன பெருமாள் இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ற, இந்த எங்கேருந்து சிருஷ்டி பண்ற, என்ன பிரயோஜனத்துக்காக சிருஷ்டி பண்ற, கிம் சாதனம், இதுக்கு உபாதான காரணமாக இருக்கிறது என்னது, இதுக்கு எதெல்லாம் வந்து அதாவது மீத மேல காரணமாக இருக்கக்கூடியது வரைச்சே காரணம்னு சொல்லச்சு, நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம்னு சொல்றமே, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எவை, இதனுடைய பரம பிரயோஜனம் என்ன என்றெல்லாம் கேள்வி கேட்டுண்ட. அதுக்கெல்லாம் சமாதானமாக போன ஸ்லோகத்துல சொல்லி சொன்னேன், இது எல்லாம் இந்த மொத்த மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணது எல்லாமே கிரீடாவிதேகே தவ பரிச்சதம் அகச்சன்னு, தவ பரிச்சதாம் அகச்சன்னு அப்படின்னு சொன்னார். இந்த விளையாட்டு சாமக்ரியாக ஆச்சா, இது பெருமாளுடைய விளையாட்டு, கிரீடாவிதி விளையாட்டுக்கு பரிச்சதாம் அகச்சன்னு இந்த லோகம் முழுக்க பிரகிருதி மண்டலம், பிரகிருதியில இருக்கிற ஜீவர்கள், பிரகிருதி சம்பந்தப்பட்டவை எல்லாமே எம்பெருமானுடைய விளையாட்டுக்காக ஏற்பட்ட விளையாட்டு சாமானாக ஆச்சுன்னு. இதுல இருந்து சொல்லப்படுறது என்னன்னாக்க, சிருஷ்டி சொல்லப்படுறது, அந்த சிருஷ்டி எல்லாமே சிருஷ்டியினுடைய பிரயோஜனம் என்னன்னாக்க, பெருமாள் விளையாடுறதுக்காக ஏற்பட்ட ஒரு பந்து மாதிரி, இந்த விளையாட்டு சாமான் மாதிரியாக இவையெல்லாம் இருக்கின்றன என்பதுதான், இதுதான் பிரயோஜனம், சிருஷ்டியினுடைய பிரயோஜனம், பரம சிருஷ்டியினுடைய பிரயோஜனம்ன்றத தெரிவிக்கிற. இப்படி சிருஷ்டியினுடைய பிரயோஜனத்தை சொல்லிட்டு இது மொத்தம் என்ன ஆறுதுன்னா, கிரீடா விதிக்கு பரிச்சதமாக இருக்குன்னு சொல்லச்சு, இதுவே எவ்வளவு பெருசாக இருந்திருக்கு அப்படின்னா, எஸ் சம்ரதம் தசகுணோத்தர சப்த தத்வைகின்னு சொல்லி சொன்ன, எதண்ட மண்டாந்தர கோச்சரம் செய்யது தசோத்தராண்யாவரணானி என்று சொல்லப்பட்ட பிரகாரத்துக்கு, அண்டம் அண்டாந்தரம், இந்த அண்டம் இப்ப நாம பாக்குறோமே இந்த பிரபஞ்சம், இந்த மாதிரி எத்தனையோ பிரபஞ்சங்கள்லாம் இருக்கின்றன, அண்டாந்தர கோச்சரம், ஒவ்வொன்றத்துக்கும் ஆவரணங்கள், ஏழு ஆவரணங்கள் இருக்கின்றன, இப்படிலாம் இருக்கக்கூடியவை எல்லாமே ஈஸ்வரனுடைய கிரீடார்த்தம், விளையாட்டுக்காக சிருஷ்டி பண்ணப்பட்டவை என்று சொல்லிட்டார்.
இதுக்கு மேல நித்திய விபூதியை பத்தி சொல்றேன். அதையும் இதையும் அந்த நித்திய விபூதி எவ்வளவு பெருசு, இது எவ்வளவு பெருசு, இது ரெண்டையும் எப்படி சொல்லணும் பண்றதுன்றத பத்தி சொல்லி சொல்ற. இச்சா விஹார விதையே விஹிதான்யமோ நிஸ்யாது त्वद्विभूति लवलेश कलायुताम् सह. இப்ப சொல்ல போற விஷயம் என்னன்னா, எம்பெருமானுக்கு இரண்டு விபூதிகள், ஒரு விபூதி லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரகிருதி. இந்த பிரகிருதி பரிணாமம் அடையக்கூடியது, பிரகிருதியில ஒரு மாறுபாடு அடையக்கூடியதாக இருக்கிறது அந்த பிரகிருதின்றது. இந்த மாறுபாடுன்றது கர்மானுகுணமான மாறுபாடு, புண்ணிய பாப்பானுகுணமான மாறுபாடு, காலானுகுணமான மாறுபாடு, காலத்தினால வரக்கூடிய மாறுபாடு, இப்படி பல விதமான மாறுபாடுகளை அடையக்கூடியதாக இருப்பது பிரகிருத்தின்னு சொல்லிட்ட. இதுக்கப்புறமா நித்திய விபூதி, பரமபதம், பரமாகாசம், ஸ்ரீ வைகுண்டம், திவ்யலோகம், பிரம்மலோகம் என்றெல்லாம் பேருடைத்ததாக இருக்கக்கூடிய நித்திய விபூதின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைகுண்டத்தினுடைய ஒரு நிலையை பற்றி சொல்ல ஆரம்பிக்க போறார். இதுக்கப்புறமா இதுல இந்த நித்திய விபூதியை பத்தி சொல்ற ஸ்லோகத்துல இது முதல் ஸ்லோகம். இந்த நித்திய விபூதி எப்படிப்பட்டது, அங்க இருக்கிறவாள்னா எப்படிப்பட்டவாள், அங்க நாம போனோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்னென்ன, நாம எப்படிலாம் நாம நடந்து கொள்வோம், இதெல்லாம் பத்தி இதுல இருந்து ஆரம்பிச்சு 101வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்ல போறேன். இந்த ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்தினுடைய முதல் பிரவருத்தியை ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவம் சொல்றதுக்கே தாத்பரியம், இந்த ஸ்தவம் ஏற்பட்டதுக்கே தாத்பரியம், ஸ்ரீ வைகுண்டத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அவர்கள் அதை எப்படி அனுபவிக்க போறோம், ஸ்ரீ வைகுண்டம் எப்படிப்பட்டதாக இருக்குன்றத உலகத்தாருக்கு உணர்த்துவதற்காகவே ஏற்பட்ட ஸ்தோத்திரம் இது. அதுல சொல்லச்சு, ஒரு வஸ்து நன்னா இருக்குன்னு சொல்லணும்னாக்க, நன்னா இல்லாத ஒரு வஸ்துவை சொல்லி சொல்லி சொன்ன பிற்பாடுதான் அந்த வஸ்து நன்னா இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியும். எட்டிக்காயை சாப்பிட்டு பாக்குறோம், பாகல்காயை சாப்பிட்டு பாக்குறோம், எட்டிக்காய் சாப்பிடுறோம், பாகல்காயை சாப்பிடுச்ச எல்லாம் எட்டிக்காய் பாகல்காய் எல்லாம் கசப்பா இருக்கு. இதுக்கப்புறமா வெள்ளத்தை சாப்பிடுறோம், கல்கண்டு சாப்பிடுறோம், கரும்பு சாப்பிடுறோம், இப்படி மதுர பதார்த்தங்களை சாப்பிடுறோம். இது இடைப்பட்டதாக இருக்கக்கூடிய இன்னும் சில பதார்த்தங்களை சொல்லி சொல்றோம், புளிப்பா இருக்கிற வஸ்து, காரமா இருக்கிற வஸ்து, இந்த வஸ்துக்கள் எல்லாம் பாக்குறோம். இப்போ எது போக்கியமாக இருக்கு, எது அனுபவிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றத தீர்மானம் பண்றது எப்படின்றத பார்க்கணும். மொத்த எட்டிக்காயே சாப்பிட்டுருக்கவனா இருந்தான்னாக்கா அவனுக்கு அந்த கசக்கிற பதார்த்தம் தவிர வேற பதார்த்தத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆகையால அவன் அதுவே போக்கியம்னு அவன் நினைச்சுப்பான். அதே மாதிரி ஒத்த இனிப்பான வஸ்துவே சாட்டண்டு இருந்தான்னாக்க இதுல போக்கியத்துவ புத்தி இருக்கு, அது வேற விஷயம். மீதி வஸ்துக்கள்லாம் போக்கியம் இல்ல, இவ்வளவு உகந்தது அல்லன்றது அவனுக்கு தெரியாது. அதாவது நிழலினுடைய அருமை வெயில்ல போனாதான் தெரியும்னு சொல்லுவா. அந்த வெயில்ல போறவனுக்கு தான் அந்த வெயிலா இருக்கிறது, ஐயோ முடியாது இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நயலுக்கு வந்தாக்க எவ்வளவு சௌக்கியமா இருக்கும், அந்த கால் கொதிக்கிறதோ தலையில கொதிக்கிறதோ அது இல்லாத அந்த ஆத்தப்பம் இல்லாத இருக்கிறது. நயலினுடைய அருமை வெயில்ல போனாதான் தெரியும். எப்பவும் ஆத்துள்ளேயே எப்பவும் உட்கார்ந்து இருக்கவனுக்கு அந்த நயலினுடைய அருமை தெரியாதுன்னு சொல்லுவா. அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஸ்ரீ வைகுண்டத்தினுடைய பெருமையை நாம தெரிஞ்சுக்கணும்னாக்க மீதி இடங்கள் ஸ்ரீ வைகுண்டம் தவிர இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய தலங்களுடைய ஒரு சிறுமையை நாம தெரிஞ்சிருந்தாதான் ஸ்ரீ வைகுண்டத்தினுடைய உண்மையான பெருமையை உணர முடியும். அதுக்காக தான் இதுவரைக்கும்
இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிறவை எல்லாம் எம்பெருமானாலேயே படைக்கப்பட்டவை. எம்பெருமான் தன்னுடைய விளையாட்டுக்கு ஒரு உபகரணமாக இங்கு இருக்கக்கூடிய சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாவற்றையும் படைத்தான். அந்த எம்பெருமானுடைய படைப்புல இந்த படைப்பாகிற ஒரு விளையாட்டுல பிரம்மா சிவன் இந்திரன் முதலானவர்கள் எல்லாரும் கூட இந்த காய்க்கு பகடைக்காயில வரைச்சு அந்த பந்தயம் விழுந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காயை நகர்த்துற மாதிரி அந்த காய் ஸ்தானத்துலதான் இருந்துட்டு இருக்கிறவா என்கிற விஷயத்தெல்லாம் முதல்ல சொல்லி சொன்னார். பசந்தீஷு சிதுஷு பரிதகா சூரிய பிருந்தேன சார்த்தம் மத்தியகிருத்திய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீச பிரணயினி சதா விபிரம தியூத விருத்தோ பிரம்மேஷாத்யா ததிதி இவையோகோ அக்ஷசார பிரச்சாரம் என்றெல்லாம் சொல்லி சொன்னார். இப்படி சொன்னச்சே இப்போ வெயில்ல வரக்கூடிய சிரமங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். இந்த வெயில்ல இருந்து நழனுடைய பெருமையை நமக்கு இப்ப சொல்ற மாதிரி சீவைகுண்டத்தினுடைய பெருமையை இப்ப சொல்ல போறேன். இப்ப சீவைகுண்டம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு என்ன சொன்ன முதல்ல இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். நித்ய விபூதியும் இந்த லீலா விபூதியையும் கம்பேர் பண்ணி பார்க்கறது. லீலா விபூதிய சொல்லச்சே ஏதண்டம் அண்டாந்தர கோச்சரஞ்சயத்தை தசோத்தராணி ஆவரணானி யானை குணா பிரதானம் என்றெல்லாம் சொல்லச்சே எத்தனை எத்தனையோ வருஷ வரிசையா சொல்லிட்டு வந்த இது எல்லாம் எம்பெருமானுடைய விபூதி. எம்பெருமானுடைய ஒரு லீலா விபூதின்னு சொல்லி சொல்ற சம்ருதம் தசகுணோத்தர சப்த தத்வைஹி அண்டம் சதுர்புஷ சதுர்தச ஜகது பவதாத்ரு தாம சிவபெருமான் பிரம்மா இவாளுடைய லோகங்கள் இவை எல்லாமே கூட எம்பெருமானுடைய படைப்பு தான். அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. எல்லாமே எம்பெருமானுடைய விளையாட்டுக்காக விளையாட்டு சாமக்ரியாக பெருமாள் சிருஷ்டி பண்ணதுன்னு இவ்வளவு சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு. இப்படி இப்ப இதுல என்ன ஒரு விசேஷம் தெரியுமா? இந்த அண்டத்துல நாமெல்லாம் இருந்துருக்கோம். நாமெல்லாம் இருந்துருக்கோம்னா நம்ம மனுஷ லோகத்துல இருந்துருக்கோம். நாம மனுஷ லோகத்துல இருந்துருக்கோம். வந்து இதே மாதிரி தேவலோகம் பிரம்மலோகம் அதுக்கப்புறமா சிவலோகம் விஷ்ணுலோகம் இப்படி எத்தனையோ லோகங்கள்லாம் இருக்கின்றன. இது இதனுடைய பரிணாமங்கள்லாம் பார்த்தோம்னாக்க மனுஷ லோகத்தை மாதிரி சர்க்கலோகம்லாம் ரொம்ப பெருசா இருந்துருக்கு, அது காட்டிலும் பிரம்மலோகம் பெருசா இருக்கு, அது காட்டிலும் விஷ்ணுலோகம் பெருசா இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். இது எல்லாம் ஒரே ஒரு அண்டம். இதே மாதிரி எத்தனையோ அண்டங்கள் இருக்கின்றன. எத்தனையோ அண்டங்கள்ல எத்தனையோ ஜீவராசிகள் திகழ்கின்றன. அதே மாதிரி எத்தனையோ பிரம்மா இருக்க, எத்தனையோ ஈஸ்வரன் இருக்க, ஈஸ்வரன்றது சிவபெருமான். இப்படி ஒவ்வொரு அண்டத்திலையும் ஒரு பிரம்மா இருக்கார், ஒவ்வொரு அண்டத்திலையும் ஒரு ஈஸ்வரன் இருக்கிறார். இப்படி ஒரு சிருஷ்டி, இது எத்தனை எத்தனைன்னு சொல்லவே முடியாதபடியாக இருந்திருக்கு. இப்பேற்பட்ட ஒரு சிருஷ்டி இவை எல்லாமே, இது எல்லாமே உம்முடைய விபூதியாக இருந்திருக்கு. இச்சா விஹார விதையே விஹிதான்யமோனி சாத் ஸ்வத்விபூதி லவலேச கலாயுதாம்சா. இந்த இச்சா விஹார விதி என்று சொல்லக்கூடிய பெருமாள் தன்னுடைய விளையாட்டுக்காக சிருஷ்டி பண்ணப்பட்டதாக இருந்திருக்கிற இந்த பிரம்மாண்டங்கள் யாரும் எல்லாமே ஸ்வத்விபூதி எம்பெருமானுடைய விபூதி. விபூத்தின்னா ஆளுமைக்கு உட்பட்ட பிரதேசங்களை விபூத்தின்னு சொல்லி சொல்றோம். எம்பெருமானுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பிரதேசங்கள்ல லவலேசம் ஒரு துளிவுண்டுதான் இதெல்லாம் இருக்கே தவிர, இதையே இதுல இருந்து கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க,
எம்பெருமானுடைய நித்திய விபூதின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்ட லோகம் எவ்வளவு பெருசா இருக்கும்ன்றத நினைச்சு பார்த்துக்கணும்ன்றதுக்காக சொல்ற ஸ்வத் விபூதி லவலேச கலாயுதாம்சஹா ஸ்யாத். எம்பெருமானுடைய விபூதியினுடைய ஒரே ஒரு துளி, அந்த துளியினுடைய அயுதம்ன்றது ஐதஞ்ச பிரயுதஞ்ச அற்புதஞ்ச நியற்புதஞ்சன்னெல்லாம் வேதத்துல சொல்றது. ஐதன்னா பத்தாயிரம்னு சொல்றது, சகசிரம், அதுக்கப்புறமா ஆயிரம், ஆயிரத்துக்கு அப்புறமா பத்தாயிரம், அப்புறம் நியுத்தம்ன்றது அதுக்கு பக்கத்துல இன்னொரு சைபர் போட்டுண்டாக்க அது பத்தா நியுத்தம் அற்புதம் நியற்புதம் இப்படின்னு கணக்கு வருது வேதத்துல சொல்றது. அந்த மாதிரி ஐயுத்தம்னு சொல்லச்சே பத்தாயிரத்துல ஒன்னு சொல்றது. அந்த பத்தாயிரம்ன்றதுனால விவக்ஷ கிடையாது, அதாவது பத்தாயிரத்துல ஒரு பங்குன்னு சொல்றதுல இங்க தாத்பரியம் இல்ல. எத்தனை எத்தனையோ அம்சத்துல ஒரு அம்சமாக இருந்துருக்குன்னு அதுக்காக அதை பிரசம்ச பண்ற. இந்த லீலா விபூதிய காட்டிலும் எல்லா பிரகாரத்தாலையும் பெருமை வாய்ந்ததாக இருந்துருக்கிறது நித்திய விபூதி. அந்த நித்திய விபூதியினுடைய ஒரு விஸ்தீர்ணத்தை சொல்றது, எவ்வளவு பெருசா இருக்கும் நித்திய விபூதி என்ன கேட்டமான அது சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அதாவது அந்த அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீவைகுண்டமாகிற நித்திய விபூதி, இப்ப நாம பிரத்யட்சத்துல இந்த ஒரு ஒரு வஸ்துவை பார்த்து பார்க்கிற வஸ்துவை கொண்டுதான் பார்க்காத வஸ்துவை அளவிடுறோம் நம்ம. இப்போ சமுத்திரம் எவ்வளவு பெருசு இருக்கும் என்ன கேட்டா பூமி பிரதேசம் மாதிரி ரெண்டு மடங்கு இருக்கும் என்று சொல்றோம். இந்த பூமி பிரதேசம் நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது, ஜல பிராந்தம் முழுக்க நம்மளால பார்க்க முடியாததாக இருக்கு. நாம பார்க்கக்கூடிய வஸ்துவை கொண்டு நம்மளால பார்க்க முடியாததான பிரதேசத்தை நம்ம அளவிடுறோம். யுஎஸ் எவ்வளவு பெருசு இருந்துட்டு இருக்கும், அமெரிக்கா எவ்வளவு பெருசு இருக்கும்னு சொல்லி சொன்னா இந்தியா மாதிரி நாலு மடங்கு விஸ்தீர்ணம் இருக்கும் என்று சொல்றோம். இப்ப இந்த பாரத தேசம் எவ்வளவு பெருசுன்றது நமக்கு திருஷ்டபூர்வமா இருக்கு, அனுபூதம் அனுபவிக்கப்படுவதாக இருந்துருக்கு. இந்த மாதிரி நாலு மடங்கு இருக்குன்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி சொல்லச்சே நித்திய விபூதி எவ்வளவு பெருசு இருக்கும் என்ன சொன்ன, இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த அண்டம் இதோட சேர்த்துதான் கம்பேர் பண்ணணும் நாம. இப்ப இது என்ன சொல்ல போறோம், இப்ப இந்தியா எவ்வளவு பாரதம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொன்னோம்னா அமெரிக்கால அஞ்சுல ஒரு பங்கு இருக்கும் பாரதம் என்று சொல்றோம். அந்த மாதிரி நம்ம சக்ஷுக்கு புலப்படக்கூடியதாக இருக்கிற இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடிய பிராந்தங்கள்லாம் எம்பெருமானுடைய நித்தியவாச ஸ்தலமாக இருந்திருக்கிற நித்திய விபூதியோட கூட கம்பேர் பண்ணமானாக்க நித்திய விபூதியில அயுதாயுதாம்ச கலாம்சமா அயுதாயுதாம்சா சாத் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுல ஒரே ஒரு துளி உண்டு, துளி பாகம். அந்த துளி பாகத்துல பத்தாயிரத்துல ஒரு பங்கா இருக்கும்னு சொன்னார். இப்படி சொல்லிட்டாக்க இதுக்கு மேல ஒரு பெரிய விசாரம் வருது. என்னன்னா இப்ப பத்தாயிரத்துல ஒரு பங்குன்னு இதை சொல்லிட்டோம், இதை காட்டிலும் பத்தாயிரம் மடங்கு பெருசா இருக்குன்னு அர்த்தம். பத்தாயிரம் மடங்கோ ஏதோ ஒரு மடங்கு ஒரு அளவுக்கு உட்பட்டதாக சொன்னதாக ஆயிடுறது. அப்ப அளவுக்கு உட்பட்டதாக ஆயிடுச்சுனாக்க அது வந்து அளவிடக்கூடியதாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே அனித்தியமான வஸ்துக்கள், அப்ப இது அனித்தியமாயிடுமே அப்படின்னு சொல்லி சொல்ற. எந்தெந்த எந்த வஸ்துவான எடுத்துக்கோங்க, ஒரு அளவு முறைக்கு உட்பட்டதாக இருக்கும் போல இருந்ததுனாக்க அந்த வஸ்து அனித்தியமாக ஆயிடும். அப்போ இந்த நித்திய விபூதி அனித்தியமாயிடுமா அப்படின்னு கேட்டேன், இல்ல. இது என்னத்துக்காக, இதுதான் உபனிஷத்துல சொல்றது, பாதோஸ்ய விஸ்வா பூதானி த்ரிபாதஸ்ய அமிர்தம் திவி, பாதோஸ்ய விஸ்வா பூதானி
அஸ்ய இந்த பரமாத்மாவுடைய அதாவது இந்த பரமாத்மாவுடைய விபூதியில இந்த பிரகிருதி மண்டலம்ன்றது பாதம் கால் பங்காக இருந்திருக்கு த்ரிபாத் மூணு மடங்காக இருக்கக்கூடிய த்ரிபாதஸ்ய அமிர்தம் திருவி அந்த முக்கால் மடங்காக இருக்கிறது சிவைகுண்டம்னு சொல்லி சொன்னா இப்ப பரிச்சின்னமாக ஆயிடுது அளவிட முடியும் அளவிடக்கூடியதாக ஆயிடுதுன்னு இது ஜோதிர அதிகரணம்னு ஒரு அதிகரணம் சிபாஷத்துல அதெல்லாம் விசாரம் பண்றேன் இதை பத்தி அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்க புத்தியர்த்த பாதவத்து அப்படின்னு சொல்ற நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும் ரொம்ப பெருசா இருக்கும்னு வெறுமை சொல்லி சொன்னோம்னாக்க நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அதனால உபாசனத்துல விஷயமாறதுக்காக இந்த பாதம்ன்றது சொன்னாரே தவிர அதாவது இந்த பிரகிருதியே இவ்வளவு பெருசா இருக்கு இத காட்டிலும் மூணு மடங்காக இருந்துருக்கும் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய ஒரு இமேஜினேஷன்ல அந்த உபாசனத்துல எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம மனசுல வாங்கிக்கிறதுக்காக சொல்ற வார்த்தையே தவிர இது மூணு மடங்குதான்றது இல்லை என்பது ஒரு விஷயம் இங்க சொல்ற சுவாமி ஆனந்தர் ஸ்தோத்திரத்துல சாதிக்கிற கஸ்ரீ ஸ்ரீய பரமசத்த சமாஸ்ரய கஹ கபுண்டரீக நயனஹ புருஷோத்தம கஹ கஸ்யாயுதாயுத சதைக கலம் சகாம்சே விஸ்வம் விசித்ர சிதஜித்வ விபாக விருத்தம் விஸ்வம் விசித்ர சிதசித் பிரவிபாக விரத்தம் இந்த லோகம் இந்த லோகத்துல எத்தனையோ விபாகங்கள் பிரவிபாகம் விசித்திரமாக இருக்கக்கூடிய சிதசித் பிரவிபாகம் சேத்தனா சேத்தனையும் சேத்தனங்களை காட்டிலும் அச்சேத்தனங்கள் வேறுபட்டவை சேத்தனங்கள் வேறுபட்டவை சேத்தனங்களுக்குள்ளேயே விசித்திரமான பல சேத்தனங்கள் ஆகையால எத்தனையோ சேத்தனங்கள் உள்ளன அந்த தேவ மனுஷியாதி பேதேன தேவன் மனுஷன் பிராணிகள் திரியக்கு பட்சிகள் இப்படி எத்தனையோ சேத்தன விபாகத்துல பார்த்தோம்னா இவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஒரு விபாகம் அச்சேத்தனத்துல பார்த்தோம்னாக்க பூதங்கள் இந்திரியங்கள் இப்படி போக்கியமான வஸ்து போகோபகரணமாக இருக்கக்கூடிய வஸ்து போகத்துக்கு உபகரணமாக இருக்கக்கூடியவை இப்படி எத்தனையோ ரூபமாக இருக்கக்கூடிய விபாகங்கள் இப்படி சிதசித் பிரவிபாக விருத்தம் இந்த சிதசித்து இது விஸ்வம் இந்த கிருத்தனமே இது முழுக்கவே எம்பெருமானுடைய படைப்புக்கு உட்பட்டவை இது பட்டம் அதாவது அதனாலதான் சொல்லி சொல்ற கஸ்ய அயுத இது யாருடைய அப்படின்னா கஸ்ரீ ஸ்ரீய பரமசத்த சமாஸ்ரய கஹ கப்புண்டரீகனயன புருஷோத்தம கஹான்னு அந்த முதல்ல சொல்லின்றவரு திருவுக்கன் திருவாகிய செல்வனாக இருக்கிறவர் யாரு புண்டரீகனயனாக புண்டரீகாட்சன் தாமரைப்பூ அரவிந்தாட்சன் சொல்ற அந்த திருநாமத்துக்கு திருநாமத்தாலே சொல்லப்படுபவர் யாரு யாரு சாட்சாத் சிவன் நாராயணன் தான் வேற யாரும் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் அதுக்கு புருஷோத்தம சப்தத்தினால சொல்லப்படுபவர் யாரு அப்படின்றதெல்லாம் கேட்டுண்டு எவருடைய ஒரு பெருமாள் தவிர வேற யாருடைய விபூதியாக இது ஆகும்ன்றதுக்காக சொல்லி சொல்ற கஸ்யான்றத அந்த இடத்துல போய் சொல்லுகணும் எஸ்ய அயுதாயுதாம்சாம்சே விஸ்வசக்தி யம் ஸ்திதாம் இந்த விஸ்வசக்தின்றது இந்த லோகம் மொத்தமே எம்பெருமானுடைய அயுதாயுதாம்சம் பத்தாயிரத்துல ஒரு பங்கு அதனுடைய பத்தாயிரத்துல ஒரு பங்குல இந்த லோகம் மொத்தம் இருக்குன்னு சொல்லி சொல்ற மேரோரிவாணுகு எஸ்ஐத்தது பிரம்மாண்டம் அகிலம் முனேன் மேரோ விவாணு மேருன்றது பெரிய மலை அந்த மலைக்குள்ள ஒரு துளி உண்டு ஒரு அணுவை எடுத்தோம்னாக்க இது மேருனுடைய எத்தனாவது அம்சம் எவ்வளவு அம்சத்துலன்னு சொல்ல முடியுமா நம்மளால சொல்ல முடியாது அதே மாதிரிதான் ஈஸ்வரனுடைய விபூதியில இந்த லோகம் முழுக்க
இந்த அண்டம் அண்டாந்தரமாக இருக்கக்கூடியது இந்த பிரகிருதி மண்டலம் முழுக்கவே ஒரு ஏகதேசம் ஒரு துளிவுண்டு தான் என்று சொல்றது மயி சர்வம் இதம் புரோதம் சூத்திரே மணிகனா இவ மயி சர்வம் இதம் புரோதம் என்னிடத்துல இவை எல்லாமே இதுல வந்து பெருமாளிடத்துல தான் கோர்க்கப்பட்டிருக்கிறது எல்லாம் நூலாட்டம் இருக்கேன் இதுல இந்த இதுகள்லாம் லோகங்கள்லாம் பெருமாளிடத்துல கோர்க்கப்பட்டிருக்கிறதாக இருக்குன்னு அர்த்தம் இது சூத்திரே மணிகனா இவன்னு ஒரு நூல்ல வந்து இந்த மணி எல்லாம் எப்படி கோத்திருக்கோ அந்த மாதிரின்னு சொல்லி சொல்ற ஆகையால ஏகஸ்தம் ஜெகத்கஸ்தம் பசாமிய சராச்சரம்னு சொல்ற இங்க ஒரே ஒரு இடத்துலயே பாக்குறேன் மொத்தத்தையும் நான் பாக்குறேன் நானு என்ன அர்ஜுனன் விஸ்வரூப தரிசனத்துல சொல்ற ரோமகூப்பம்னு சொல்றது ரோமகூப்பம்னா பெருமாளுடைய திருமேனியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமும் அந்த ரோபத்தினுடைய ஆதாரமா இருக்கிற ஸ்தலத்திலேயே பார்த்தோம்னாக்க ரோமகூப்பே அனந்தானி பிரம்மாண்டானி பிரமந்தீதே அதுலயே அதுக்குள்ள பார்த்தோம்னா எத்தனையோ பிரம்மாண்டங்கள்லாம் அதுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கிறவர்களாக இருக்கின்றனன்னு சொல்லி சொல்ற ஆகையால இவை எல்லாமே அந்த லீலாவிபூதிய கம்பேர் பண்ணச்சு லீலா விபூதியும் நித்திய விபூதியும் சேர்த்து பார்த்தோம்னாக்க நித்திய விபூத்தியினுடைய எத்தனையோ எத்தனையோ ஒரு அம்சத்துல ஒரு அம்சமாக தான் இது இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லணும் ஆகையால அதுல வரைச்சு சொல்ற தபசா தோஷிதே நைவ விஸ்வரூபேண விஷ்ணுனா ஸ்வபார்ஸ்வே தட்சிணே சம்போஹோ நிவாச பரிகல்பிதா ஏவம் ஸ்வவிக்ரஹாம்சேஷு ததன்யா அபி தேவதாஹ நிரங்குஷ ஸ்வதந்திரேண ஸ்ரீதரேண நிவேசிதா பெருமாள் தன் திருமேனியில தட்சிண பாகத்துல இடம் கொடுத்திருக்கிறான் சிவபெருமானுக்கு அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தன் திருமேனிக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்தை கொடுத்திருக்க இப்படி சொல்லிருக்கச்சே ஸ்வவிக்ரஹாம்சேஷு ததன்யாபி தேவதாக அவளுக்கு அந்த இடத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துல நீங்களே சுதந்திரமா இருந்துக்கோங்கன்னு சொல்லவும் சொல்லிட்டே தான் நிரங்குஷ சுவாதந்திரேன சீதரேன நிவேசிதாக இப்ப சொல்ற இச்சா விஹார விஹிதையே விஹிதான் நியமோனி ஸ்வத்விபூதி லவலேஷ கலாயுதாம்சஹ இந்த பிரகிருதி மண்டலமானது உம்முடைய விபூதியில ஏதோ ஒரு பங்கு லவலேஷ கலாயுதாம்சஹ ஒரு சின்ன பாகம் அந்த சின்ன பாகத்தினுடைய பத்தாயிரத்துல ஒரு பங்காக ஆறுதுன்னு சொல்லி சொல்ற இதனால நித்திய விபூதியை பத்தி அதனுடைய ஒரு நித்திய விபூதி எவ்வளவு பெருசுன்றத தெரியப்படுத்துற இத சொல்ல வச்சு இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல பரபலான்னு சொல்லி சொல்லுவா இந்த விரஜா நதி இருக்க இது மத்திய போறது நித்திய விபூதிக்கும் பிரகிருதிக்கும் நடுவுல போறது இந்த பிரகிருதி மண்டலம்ன்றது இந்த பரபலால இப்படி கவுத்து போட்ட மாதிரி இருந்ததுன்னாக்க இந்த பிரகிருதி மண்டலம் மொத்தம் இருக்கு அதுவே திரமன் மாதிரி அப்படி நிமித்தி போட்ட மாதிரி இருந்ததுனாக்க அதுவே நித்திய விபூதியாக ஆறுது அந்த மேல் பாகமும் அளவிட முடியாததாக இருக்கு பிரகிருதி மண்டலம் இருக்க அதுவும் கீழே கீழே பார்த்தோம்னாக்க இதுவும் அளவிட முடியாத இருக்குன்றது தான் சத்தியமான ஒரு விஷயம் இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற விபூதியை உடையவன் லீலா விபூதி இவ்வளவு அதாவது லீலா விபூதியை காட்டிலும் நித்திய விபூதி எவ்வளவு பெருசா இருக்கும்ன்றத நம்மளுடைய ஒரு மனசுல படியறதுக்கோசரம் ஒரு இமேஜினேஷன்ல வர்றதுக்காக இந்த விஷயத்த சொல்லி சொல்ற அந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா யாவை நஜாது பரிணாம பதாஸ்பதம் சா காலாதிகா தவ பராமகதி விபூதி யா நித்திய விபூதி யாதொரு நித்திய விபூதியானது ந ஜாது பரிணாம பதாஸ்பதம் எந்த ஒரு சமயத்திலையும் மாறுபாடு அடையக்கூடியதாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற
பிரகிருதிக்குள்ள இருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே மாறுபாடு அடையக்கூடியவைதான். மாறுபாடு அடையாதது எதுவுமே கிடையாது. பிரகிருதிக்குள்ள எல்லா வஸ்துவும் மாறுபாடு அடையக்கூடியதுதான் என்ன சொல்லி சொல்ற. இதை நாம பிரத்யட்சத்துல பார்த்துட்டு இருக்கோம். நாம என்னதான் தொக்கம் ஏதோ ஒரு காரியமும் பண்ணாத அப்படியே உட்கார்ந்துருந்தா கூட நம்மளுடைய முகம் காமிச்சு கொடுக்கறது நம்ம வயசானவரா ஆயிட்டோன்றத. அந்த மாதிரி அந்த மாறுபாடு எந்த பதார்த்தமுமே அதாவது வேறு வேற விதத்துல வேறு வேற நிலையில மாறுபாடு அடையக்கூடியதாக தான் பதார்த்தங்கள்லாம் இருக்கின்றன, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்ப இந்த பிரகிருதி மண்டலத்துல தான் இப்படிப்பட்டதான் இருக்கே தவிர காலகதமான மாறுபாடு கர்மகதமான மாறுபாடு, காலத்தினால மாறுபாடு அடையிறது கர்மா செயல்னால மாறுபாடு அடையிறது, இது ரெண்டு விதமான மாறுபாடும் பிரகிருதி மண்டலத்துக்குள்ளதான் இருக்கே தவிர ஸ்ரீவைகுண்டத்துல அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்ற. அத்ததான் யாவை நஜாத்து பரிணாம பதாஸ்பதம், இந்த கர்மகதமான பரிணாமத்துக்கு உட்பட்டதாக எதுவுமே ஆறுதல்ல ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறது எல்லாமே அங்க இரவு அங்க இருக்கிறதுன்னா. இப்ப இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, அந்த ஸ்ரீவைகுண்டத்துல கூட வாபி கோபத்தட்டா காத்தியை விரக்ஷண்டைஷ்ட மண்டிதம் சபா பிராசாத சயுக்தம் வனைஷ்டோபவனைர் யூதம். இந்த ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருக்குன்னு பல வாபி கூப்பம் தட்டாக்கங்கள்லாம் நிறைய அவைகளோடையும் நிறைய மரங்களோடையும் அதே மாதிரி சேர்ந்ததாக இருந்திருக்கு. அது சபா பிராசாதம் இப்படி எல்லாம் பல பிரகாரமாக அங்க இருக்கிறதா சொல்லியிருக்கேன். மரணம் ஒன்னு இருந்துனாக்க எப்பவும் ஒரே மாதிரி பிளாஸ்டிக் பொம்மை மாதிரி இருக்குமா, நான் இப்பெல்லாம் பிளாஸ்டிக்ல பூ வந்துருத்து எல்லாம் பார்த்தோம்னாக்கா அது வாடாதான் இருக்கிறதா காமிச்சுக்கிறதுக்கோசரம் பிளாஸ்டிக் பூவை போய் தலையில வச்சுருக்கா. அந்த மாதிரி இருக்குமா, அது அது வஸ்துன்னா இருந்தாக்கா பூன்னா அது மலர்தான் முட்டா இருந்துட்டு மலர்தான் மலர்ந்தோம். அதே மாதிரி மரம் இருந்ததுன்னாக்கா பூ பூக்கணும் காய் காக்கணும் காய்க்கணும் பழம் பழுக்கணுமாக ஆடுறது இதெல்லாம் பரிணாமாஸ்பதமாக தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப பரிணாமாஸ்பதமாக இல்லாத ஒரு விருட்சம் போய் ஒண்ணு அங்க இருக்குமான்னா என்ன கேட்டேன். அதுக்கு சமாதானம் என்னன்னா எம்பெருமானுடைய இச்சாதீனமான ஒரு பரிணாமங்கள், அந்த காலத்தினால அதுக்கு மாறுபாடு வரல, பகவத் சங்கல்பத்தினால மாறுபாடு அடையும். இந்த இடத்துல இருக்கிற பொத்தமே பார்த்தோம்னாக்கா கம்மனு வாசனையோட இப்போ இந்த சாயங்கால வேளையில பார்த்தோம்னா புஷ்பங்கள்லாம் மலர் அந்த மொக்கு மொக்கோட இருக்கும், பாதி மலர்ந்து ஈஷத் விகசிதமாகவும் இல்ல கொஞ்சம் போரும் மலர்ந்தும் மலராததாகவும் குவிந்தும் குவியாததாகவும் எல்லாம் இருந்துருக்கும். இந்த மாதிரி இருக்கச்சே அதனுடைய ஒரு வாசனை தனி, கார்த்தால பார்த்தோம்னா அது எல்லாமே நல்லா மலர்ந்து இருக்கும் அதனுடைய ஒரு அழகு தனி. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னாக்க அது மொத்தம் அப்படியே வாடி போயிடும். இப்போ இந்த காலத்தினால பலவிதமான மாறுபாடுகள் ஏற்படுகின்றன, நம்ம சரீரத்திலையும் காலத்தினால மாறுபாடுகள் ஏற்படுகின்றன, கர்மாவினாலேயும் மாறுபாடு ஏற்படுகிறது. கர்மான்னா வினை செயல் இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஸ்ரீவைகுண்டத்துல வரக்கூடிய மாறுபாடெல்லாம் காலத்தினாலேயோ கர்மாவினாலேயோ ஏற்படுறது இல்லை, பகவத் சிருஷ்டினால ஏற்படுறது, பகவத் சங்கல்பத்தினால ஏற்படுறது. இப்ப சூரியன் இப்ப 6:30 மணி 6:30 மணிக்கு இப்ப சூரியோதயம் ஆறுது, 5:30 எல்லாம் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுறது. ஒவ்வொரு தேசத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அங்க எப்படின்னு கேட்டோம்னா பெருமானுடைய சங்கல்பம் அங்கேயும் சூரியோதயம் இருக்கு, சூரியாஸ்தமனம் உண்டு, எல்லாம் உண்டு. பெருமாள் எப்ப சூரியன் உதிக்கணும்னு பெருமாள் சங்கல்பிக்கிறாரோ அப்பதான் சூரியோதயம் இருக்கும். எவ்வளவு நாளி சூரியன் எந்த நிலையில இருக்கணும்னு பெருமாள் நினைக்கிறாரோ அந்த நிலையிலேயே அந்த சூரியனுடைய ஒரு ஒளி இருக்கும். இப்ப அதே மாதிரி மரங்கள்லாம் புஷ்பிச்சிருக்கு, அந்த புஷ்பிச்சிருக்கிறது பலமாக ஆகணும், அது வந்து மொட்டா இருக்கிறது விகசமாக ஆகணும், அது வந்து மலர்ந்தது ஆகணும்ன்றது எல்லாமே ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினாலதான் ஆகுமே தவிர காலத்தினாலேயோ அல்லது கர்மாவினாலேயோ செயல்னாலேயோ
வரக்கூடிய பரிணாமம்ன்றது அந்த இடத்துல கிடையாது, சேவை குண்டத்துல கிடையாதுன்றத யாவைன ஜாத்து பரிணாம பதாஸ்பதம் சாம் காலஹதிகா தவ பரா மகதி விபூதி. தவ மகதி விபூதி அந்த எம்பெருமானுடையதாக இருந்திருக்கிற மிகப்பெரியதாக இருந்திருக்கிற விபூதியானது காலாதிகா காலத்தையும் கடந்ததாக இருந்திருக்கிற, அதாவது கலாமுகூர்த்தாதி மயஸ்ட காம் கலாமுகூர்த்தாதி மயஸ்ட காலா ந யத்விபூதேஹே பரிணாம ஹேது. இந்த லோகத்துல பிரகிருதியில இருக்கச்சே இந்த கலா முகூர்த்தம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த காலத்தினுடைய ஒரு ஒரு விபாகமானது ஒவ்வொரு வஸ்து மாறுபாட்டுக்கு காரணமாக திகழ்கின்றது. ஆனா ஸ்ரீவைகுண்டத்துல பார்த்தோம்னாக்க காலகிருத்தமான மாறுபாடுன்றது கிடையாது. ஏன்னா காலாத் அபசேலிமம் அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த காலத்தினால மாறுபாடு அடையாததாக இருந்திருக்கிறது இதுதான். அது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் மாறுபாடு ஏற்படுறதே தவிர அந்த இடத்துல காலத்தினால மாறுபாடு கிடையாது. இதுதான் மகதி விபூதின்னு சொல்லி சொல்ற இது எம்பெருமானுடையதான மிகப்பெரியதான நித்யாளாக அங்கேயே இருக்கக்கூடிய நித்தர்களாலேயோ முக்தர்களாலேயோ இன்னும் கேட்டா ஈஸ்வரனாலையும் கூட அளவிட முடியாததாக இருக்கக்கூடிய விபூதி அந்த விபூதி அது மிக மகதி விபூதி பராசியாத் அது ரொம்ப உயர்ந்ததாக சொல்றது. தேஷாம் அபியத் பரிமாணம் ஏதைஸ்வரியம் ஈதிருஷஸ்வபாவம் இது பரிச்சயத்தும் அயோக்கியே. சிவிகுண்ட கத்தியத்துல சொல்ற நித்தியசூரிகள்லாம் சர்வஜ்ஞாளாக இருந்திருக்கா, அவளால கூட ஸ்ரீவைகுண்டம் எவ்வளவு பெருசு எவ்வளவு விஸ்தீர்ணம்னு சொல்லி அவளால சொல்ல முடியுமானா? இயத் பரிமாணம் இவ்வளவான்னு அவளால சொல்ல முடியாதான். இயதைஸ்வரியம் அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்றத கணக்கு போட்டு பார்ப்போம்னாக்க அதுவும் சொல்ல முடியாதான். ஈதிருஷஸ்வபாவம் இது இப்படிப்பட்ட சுவாவத்தோட ஒவ்வொன்றும் இருக்குன்றதையும் சொல்ல முடியாததாக இருக்குன்னு பரிச்சயத்தும் அயோக்கியே இப்படி அளவிட்டு சொல்ல முடியாததான ஒரு பிராந்தம் தான் அந்த இடம் தான் ஸ்ரீவைகுண்டம் என்பதை அந்த ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி முதல்ல சொல்லி இந்த இடத்துல அதனுடைய விசேஷத்தை சொல்லி சொல்ற. இப்படியாக இந்த ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவருடைய பிரபாவங்களை மேல மேல சொல்ல இருக்க போற. அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் முக்தாள் அவளுடைய வைபவத்தையும் நாம போனா அங்க நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை பத்தியும் இந்த ஸ்தவத்துல ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்துல இதுல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா சொல்ல போறேன். அதனுடைய ஒரு ஆரம்பம் தான் இது. அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு உங்கள்டிருந்து விடைபெறுகிறேன். इच्छा विहार विधये विहितान्यमूनि स्यात्त्वद्विभूति लवलेश कलायुतांशः या वै न जातु परिणाम पदात्पदं सा कालातिका तव परा महती विभूतिः. कविताकिकसिंहाय कल्याणगुणशालिने ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.